வெல்கம் டு மனதோடு நான் இன்னைக்கு நம்ம பீட்ரூட் வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட்டில் நிறைய நீர் சத்து புரதம் வைட்டமின் ஏ சி கால்சியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால தான் அதை நம்ம உணவில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் இந்த பீட்ரூட்டை நம்ம நம்மளுடைய வீட்லேயோ பால்கனிலேயோ வளர்க்க முடியும் இதற்கான விதை இப்போ எல்லா விதை கடைகளிலும் கிடைக்கிது நீங்கள் அதை வாங்கி ஒன்றுல இருந்து ரெண்டு சென்டிமீட்டர் ஆழத்துக்கு அந்த விதையை போடணும் ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் கேப் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் அந்த விதையை போடணும் அப்படி நீங்கள் போட்டு வளர்த்து வந்தீங்கன்னா இது இந்த கிழங்கு நல்லா ஊறி பெருசாக வரும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது அவங்க ரொம்ப பக்கம் பக்கமாக அந்த விதையை போட்டதுனால கிழங்கு பெருசாக இல்லை ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் நான் சொன்ன முறைப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து கிழங்கு நல்லா பெருசாக சூப்பராக வளரும் அதாவது இதனுடைய அறுவடை காலம்னு பார்த்தீங்கன்னா நான்கு மாதங்கள் அதாவது நூற்றி இருபது நாள் நீங்கள் போட்டதுலேருந்து நூற்றி இருபது நாள் கழித்து இதை நீங்கள் அறுவடை பண்ணிடலாம் உங்கள்கிட்டயும் கொஞ்சமாக இடம் இருந்து உங்களுக்கு பண்ணணும்னு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்